என்ன கதவு திறந்திருக்கு? யாரையுமே காணோம். நான் தான் இந்த பேஜில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என் பேர் ராஷ்மி. உங்கள் நேம்? என் நேம் ரம்யா. ரஜிதா. ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? அதுவா, உன் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறோம். மிஸ் பண்ணுறீங்களா? என்னாச்சு? ஓ, போயிட்டா. போயிட்டாளா? ரெஸ்ட் இன் பீஸ். ஏங்க, அது இல்லைங்க, அவள் காணாமல் போயிட்டா. காணாமல் போயிட்டாளா? அப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம தான் உள்ள உட்காரணும். நானுமா? என்னாச்சு? அவள் சிக்கனத்தையும் செதுக்கி சிக்கலாக வச்சுருப்பாள். அவள் அழுகி போன ஆப்பிளையே 6 மாதம் வச்சு சாப்பிடுவாள். அல்பத்துக்கே அவார்டு தரணும்னா அது அவளுக்கு தான் தரணும். புரியுமா? பண்ணுவாங்க, இதை விட பண்ணுவா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? அண்ணே, 10 கிலோ தக்காளி. ஏய், நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தள்ளாண்டி வாங்க வந்தோம். எல்லாம் உனக்கு தெரியும், கொம்மனூர். அண்ணே, 5 கிலோ அரிசி, 3 கிலோ பருப்பு, 2 கிலோ சக்கரை. அம்மா, ஒரு நிமிஷம். அண்ணா, 2 தேன் முட்டாய். ஏ, தேன் முட்டாய் பேன் முட்டாய்ன்னுகிட்டு போ, ஏதோ பெட்டி கடையில் வாங்க. அம்மா, இந்தா கொண்டு வந்துடுறேன். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தள்ளாடி வாங்க வந்தோம். தள்ளி வாங்குறேன், போதும். அண்ணே, சொல்லுங்கம்மா. இவ்வளோ வாங்கியிருக்கேன்ல, கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயாக தரீங்களா? இவ்வளோ வாங்கியிருக்கீங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி தர மாட்டேனா? என்னம்மா நீ, இந்தாங்கம்மா. அண்ணே, ஃப்ரீ தானே? ஃப்ரீ தாம்மா. இல்லை இல்லை, சேர்த்திக்க மாட்டீங்கல்ல? சேர்க்க மாட்டோமா. அண்ணே, வாக்கு மாறக்கூடாது. வாங்க வாங்க. ஃப்ரீதான் ஃப்ரீதான் ஃப்ரீதான். ஹலோ, என்னடி சொல்ற? இப்ப சொல்ற? கடக்கறத பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா? இப்ப அவர் என்ன பார்த்து என்ன நினைப்பாரு? சரி, வெயி. அண்ணே, என்னம்மா? ஃப்ரெண்டு இதெல்லாம் நல்ல கடையில் வாங்கிட்டாலாமா, அதனால இது வேண்டாம்மா. அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுட்டு போ. என்னது, வச்சுட்டு போறதா? நீங்க தான் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் சொன்னீங்க, இப்ப வச்சுட்டு போன்னு சொல்றீங்க? ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் சொல்றது எல்லாமே வாங்கினா தான், இது மட்டும் வாங்கின கிடையாது. நான் வாக்கு மாற மாட்டீங்கன்னு நினைச்சேன்னு, இதெல்லாம் சரியே இல்லை. உங்களால மணிக்கடைக்காரங்களுக்கே அவமானம். வாங்கி போலாம். வந்தா எல்லாமே கேட்டா கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். ஒருவேளை பஜ்ரத் பத்மநாதன் படத்துல வர மாதிரி வீடு எதுவும் மீட்டு எடுப்பாங்களோ? அவளை பத்தி பேசினா கரண்டே போயிடுச்சு. எங்க கரண்ட் போயிடுச்சு? இப்படி வே இருக்குது, கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கீங்க. உனக்கு கரண்ட் போனாதான் கரண்ட் போன மாதிரி ஃபீல், ஆனா எங்களுக்கு கரண்ட் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். Thank you.
நான் இருக்கும்போது தண்ணி வேஸ்ட் பண்றாளா? இப்ப படி, கரண்ட் செலவாகாது, நானும் நிம்மதியா போய் தூங்குவேன். சரியான வாழைப்பழ பிசினாரியா இருப்பாளாட்டிருக்கு. ஐயோ அக்கா, ரெஜி தண்ணி கேன் வந்திருக்கு பாரு, அது காசு எடுத்துட்டு வா. இதோ வரண்டி என்கிட்ட இருக்கு. ஏங்க இப்படி பாக்குறீங்க? இதே அவகிட்ட கேட்டிருந்தா கேட்டிருந்தா ஏய் தண்ணி கேன் வந்திருக்குடி, காசு எடுத்துட்டு வா. காசு இல்ல, ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணி விடுறியா? காசு இல்லை. நோ மணி, பைசா இல்லையா? பைசா நை நை. அட விடுங்கங்க, காசு எடுத்து வச்சு மந்த் எண்ட்ல செலவு பண்ணுவாங்க போல. யாரு அவ? அந்த மந்த் எண்ட் கதையை பத்தி உனக்கு தெரியாதே. தங்கங்களா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த 10 நாள் எப்படி சிக்கனமா செலவு பண்ணி ஜாலியா இருக்கணுங்கிறத நான் சொல்றேன். காட் இட்? ஏய் பேஸ்ட் இல்லடி, நான் இருக்கேன். வெளுத்துக்கட்டு எங்க அவங்க தான் உங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க போயிட்டாங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் இப்படி இருந்தாலும் அவகிட்ட சில நல்ல விஷயமும் இருக்குங்க. நல்ல விஷயமா? அது என்னதுங்க? இப்போது பால் கெட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தூக்கி கீழே ஊற்றிட்டு போயிடுவேன். அதுவே அவளாக இருந்தால் ரசகுல்லா பண்ணி தருவான். பழைய சாப்பாட்டை உடம்பு போடுவாள், உடம்பு சரியில்லைன்னா கசாயம் வச்சு கொடுப்பாள், நல்லா பார்த்துப்பான். அப்படியா, பரவாயில்லையே. ஆனா இந்த நல்ல விஷயத்துலயும் ஒரு சில கோக்குமாக்கு வேலையெல்லாம் பண்ணுவாங்க. கோக்குமாக்கு? ரெஜி, அன்னைக்கு ஒரு நாள் ஏதாச்சும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு பிரியாணி கடையை பார்த்தேன். அப்புறம் ஏய் என்னடி உளறிட்டு இருக்க? சாப்பாடு ரீல்ஸா பார்த்து பார்த்து பாசிக்கிதுடி ரம்யா. எனக்கும் தாண்டி ஐ பொங்கல் வரலடி. ஆண்டி, எங்கள் பிஜியில் இன்னைக்கு பொங்கல் செஞ்சோம், எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா?
அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்லையே. சரி ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். இரு இரு ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடும். எப்படி என் பிளானு? ஒன்றும் புரியலடே. இப்போ புரியும் பாரு. இந்தாம்மா, நீ பிரியாணி செஞ்சேன், கொஞ்சம் வச்சுருக்கேன், எல்லாம் சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஆண்டி, போயிட்டு வரோம். பார்த்தீங்களாடி, பொங்கல் கொடுத்து பிரியாணி வாங்கிட்டேன். நீ சூப்பர்டி, எவ்வளோ போய் சாப்பிட்லாம். அதெல்லாம் கிடையாது. இதை ரெண்டாக பிரித்து ரெண்டு வீட்டுக்கு தரோம். ரெண்டை நாலாக்குறோம், நாலு எட்டாக்குறோம், எட்டு பதினாறு ஆக்குறோம். ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றோம். என்ன ஆண்டி, நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வச்சுருக்கோம், இந்தாங்க ஆண்டி. ஆண்டி, நாங்கள் ஒயிட் ட்ரெஸ் செஞ்சோம், இந்தாங்க. ஏங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஏன் காணாமல் போனாங்க? காணாமல் போகிற அளவுக்கு என்ன ஆச்சு? செத்தாலும் ரெஸ்டடு. நான் சாப்பிட்றக்கு ஏதாவது எடுத்து சொல்கிறேன். மிருதுளா, 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 மிருதுளா. The subscriber is currently switched off. ரம்யா, அவளை வேற எங்கேயும் காணும்டி. அவளுக்கு நாட் ரீச்சபிள்னே வருதுடி. நான் தான் ஓவராக பேசிட்டல்ல, அதனால தானே அவள் காணாமல் போயிட்டா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சரி விடு, பார்த்துக்கலாம். சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க கண்டிப்பாக திரும்ப வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, காலிங் பெல் அடிக்குது, கண்டிப்பாக அவங்க தான் வந்திருக்காங்க. அது அவ்வளோ இருக்காதுங்க, அதாவது ஃபுட் டெலிவரி இல்லை தண்ணி கேன் போடுறவங்களா இருக்கும். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
போனேன். கோச்சிட்டு போனா? நான் இங்கே கோச்சிட்டு போனேன். 15ஆம் தேதி சென்னையில் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன்ல, அங்கே தான் போனேன். இன்டர்வியூக்கா போனேன்? அப்புறம் நீ ஒரு மாசமா அழகானா? பின்ன சென்னை வரைக்கும் நடந்து போயிட்டு வர வேண்டாமா? எங்க உங்களை பத்தி எல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க, ஆனா இவ்வளவு கஞ்சமா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி தான் கஞ்சமா இருந்தேன். ஆனா மேஜிக் 20 தமிழ் பாட்காஸ்ட்ல மணி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் பத்தின பாட்காஸ்ட் கேட்டு மணிய கஞ்சத்தனமே இல்லாம எப்படி நீட்டா சேவ் பண்ணலாம், அதை எப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கத்துக்கிட்டேன். இப்போ என் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கலாம். நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க, அப்போ உடனே டவுன்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன், இஎம்ஐ ராணி 15 கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அட சூப்பராக சூப்பரு, அப்போ உடனே பண்ணிடுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடலாமா? நீங்கள் எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பை.